ஹாய் ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு கேஹெச் டபுள்யூஐடி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியூகாங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் வியூகாங் வச்சிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும், பிகாஸ் இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ வியூகாங் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். நான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வைக்கல, எனக்கு என்ன மைண்டில் வருதோ அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ திக்னா மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா, வியூ எனிமி அதிகமாக இருக்கிற சைடில் வந்து நீங்கள் வியூ காங் போடுங்க. எனிமி அதிகமாக இருக்கான், ஒரு ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பீக்கில் இறங்குறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி எனிமி தான் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இறங்குற வீட்டில் சுற்றி எனிமிஸாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு எனிமியை கில் எடுத்தோன்னா வியூ காங் போடுங்க. வியூ காங் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து வியூ காங் போட்டுருங்க. அவன் வந்து திணறுவான் அடிக்கிறதுக்கு, அப்போ வந்து அடிச்சிருங்க. செகண்ட் திருப்பி வியூ காங் போடுங்க, திருப்பி வரவன அடிங்க. இந்த மாதிரி வியூ காங் போட்டு டெக்னிக்கலாக யூஸ் பண்ணணும், கீயாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரிக்கி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரிக்கியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எனிமி செம்ம பதட்டம் ஆயிடுவான். அப்புறம் இன்னொன்று விஷயம், எனிமி க்ளூவால் வச்சுருக்கான், அவனுக்கு எப்படி வியூகாங்லேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எப்படி வியூகாங்லேருந்து தப்பிக்கிறது அப்படின்ட்டு நான் இன்னொன்று வீடியோ போடுறேன். அது இன்னொன்று நாளைக்கு ஒரு வீடியோ வரும், ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ யூஸ் ட்ரிக்கி, அதாவது போனதாட்டி சொன்ன மாதிரி தான், ட்ரிக்கியாக யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரிக்கியாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, வியூகாங் போட்டு நீங்கள் கவர் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது வியூகாங் போட்டு நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எனிமி வந்து ஏதாச்சும் பில்லர் இருக்கா இல்லை கவர் எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் வந்துச்சுன்னா அங்கே போய் கவர் எடுப்பான். அப்போ நீங்கள் வந்து அவன் கொஞ்சோண்டு வெளியே தெரியலாம் அப்படின்ட்டு ஃபயர் பட்டனை தொட்டு அழுத்தி அடிக்கலான்னு போயிடாதீங்க, வியூகாங் எடுத்துரும். ஸோ அப்போ அங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையே. அவன் மட்டும் நல்ல பிளேயராக இருந்தால் மண்டை தட்டி தட்டிட்டு போயிட்டே இருப்பான். அதனால் எப்போவுமே பார்த்து ஜாக்கிரதையாக வியூகாங் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, டோன்ட் யூஸ் வியூகாங் அன்நெசசரி. ஸோ அதாவது வியூகாங்கை சும்மா அந்த அலாக்கை போட்டுட்டு போகிற மாதிரி தேவையில்லாமல் வியூகாங்கை யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. பிகாஸ் ஸோ இப்போ நீங்கள் அலாக்காக இருந்தால் கூட ஒரு 40 செகண்டில் வந்துடும், பட் வியூகாங் வந்து ஒரு 200, இப்போ தான் 260 செகண்ட் நீங்கள் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் கில் எடுப்பேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியூகாங் வந்து நம்ம வந்து டிஃபென்சிவ் விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணுறது, அஃபென்சிவ் விஷயம் கிடையாது. டிஃபென்ஸாக யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் வியூகாங்கு. ஸோ உங்களுக்கு அந்த டிஃபென்ஸ் போயிடுச்சு அப்படின்னா, க்ளூவால் இல்லாத டைமில் செம்ம டென்ஷனில் நீங்கள் ஆகிடுவீங்க, செம்ம பதட்டமான சுச்சுவேஷனில் ஆகிடுவீங்க. அதனால் தயவு செஞ்சு வியூகாங் வந்து அன்னெசரி யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, சர்வைவிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். அதாவது இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான விஷயந்தான். நீங்கள் சர்வைவுக்கு ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் பொறுத்து தான் நீங்கள் இந்த வியூகாங் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பொறுத்து. ஸோ இப்போ லாஸ்ட் ஜோன் வந்துருச்சு, எனிமி நான் ஒருத்தால் தான் இருக்கேன் ஸ்குவாடில், சுற்றி 3 ஸ்குவாட் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னா, சர்வைவிங் பிளேஸ் கூட இல்லை ஓப்பன் தான் அப்படிங்கிற பட்சத்தில் வியூகாங் உங்களுக்கு செம்மையாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் புஷ்ஷை போட்டு உட்காந்து, அதாவது வியூகாங் கிடையாது, வியூகாங் புஷ் கிடையாது, இன்னொன்று புஷ் இருக்கும்ல ஏர்ட்ராப்லாம், அந்த ஏர்ட்ராப் புஷ்ஷை போட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனிமி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே மரத்தில் ஒழிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவன் டிஃபால்ட்டு ஸ்கோப் வைக்கிறதுனால அவன் டிஃபால்ட்டாக அவங்க மேலே அப்படியே அந்த பாயிண்ட் வந்து நின்றும், அப்போ வந்து நீங்கள் அடி வாங்கி அந்த புஷ்ஷு உடஞ்சி போயிடும். பட் இதுவே வியூகாங்னால உங்களுக்கு வந்து எனிமியால் அடிக்கவே முடியாது, கொஞ்சம் ஃபுல் கண்ட்ரோல் மாதிரி இருக்கும், எனிமி அதாவது நம்ம மேலே ஏமே படாது. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புஷ்ஷு. ஸோ லாஸ்ட் ஜோன் வந்துருச்சு அப்படின்னா, புஷ்ஷாக போட்டு உட்காந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், சுற்றி முற்றி எங்கே இருக்கானே தெரியாது நீங்கள். அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக வந்து தப்பிக்கலாம், சர்வே பண்ணலாம், அதை நீங்கள் வந்து சர்வே பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தப்பிக்கலாம். அதுவே ஒரு நல்ல பிளேயராக இருந்தானா நல்லா ஸ்கோப்பை போட்டு அடித்து தூக்கிடுவான், அது வேறு விஷயம். ஒரு புல்லட்டு பட்டாலே அந்த வியூகாங் உடஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஒரு சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் சர்வே பண்ணுறது, அதாவது தப்பிக்கிறதும் இல்லை அட்டாக் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு ஒரு சுச்சுவேஷனை பொறுத்து ட்ரிக்கியாக யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ என்ன எப்படி அப்படின்னா, கன்ஃபார்ம் அடுத்த வீடியோ நீங்கள் வந்து எப்படி வந்து வியூகாங் கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். செகண்டு க்ரோனா கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, க்ரோனாக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்தலாம். ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. 400-500 வியூஸ் ஆச்சு போகுது. நான் அலாக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டதுக்கு நிறையா பேர் பார்த்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நானும் வந்து அலாக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கான பார்ட் 2 போடலான்ட்டு இருக்கேன், பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நான் கேரக்டருக்கான ஸ்பெசிஃபிக்கான கேரக்டருக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டேன் அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, இனிமேல் அந்த மாதிரி வீடியோஸும் கொஞ்சம் அதிகமாக போடலாம். ஸோ ஓகே, இதை நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பை, டேக் கேர், சியோ.